JJ channel. Now, we will see the friends in the video. Now, we will see the corona. We will see the corona. We will see the corona. Now, we will see the corona. Now, we will see the corona. We will see the corona. Now, 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 அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப உடம்பு வலி இதெல்லாம் இருந்தனா நம்ம வந்து ஏதாவது ஒரு பெயின் கில்லர் மாத்திரை இந்த மாதிரி எல்லாம் தான் எடுத்துட்டு இருக்கோம் இனிமே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நீங்க செய்ய வேண்டாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல நம்ம ரெகுலரா காய்கறி எல்லாம் யூஸ் பண்றோம் அதுல ஒவ்வொரு காய்கறியில என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறது மேக்ஸिमम எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை எடுத்துக்கறோமானா வேலை இது காரணமாக நம்மனால எடுத்துக்க முடியறது இல்ல फ्रेंड्स இன்னைக்கு வந்து நமக்கு இந்த மூட்டு வலி உடம்பு வலி எல்லாம் வருது இல்லீங்களா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோனா இன்ன நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோனா வெண்டைக்காய் வெண்டைக்காயை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வெண்டைக்காயில பாத்தீங்கன்னா அதிகபடியான சத்துக்கள் இருக்கு வெண்டைக்காய் சாப்பிடுறதனால நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்குது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெண்டைக்காய் வந்து வலுவலுப்பா இருக்கறனால வெண்டைக்காயை சாப்பிட மாட்டாங்க ஆனா அந்த வலுப்பு வலுப்பு சாப்பிடுறனால தான் அது ரெகுலரா நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கை கால் மூட்டு வலி இதெல்லாம் வராது அதுக்கு அப்புறம் உடம்பு வலியும் குறஞ்சிரும் இப்ப வெண்டைக்காய் பாத்துட்டீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு அப்புறம் வைட்டமின் சி இருக்கு அப்புறம் பெக்டின் இந்த மாதிரி நார் சத்துக்கள் நிறைய இருக்கு அப்புறம் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால கம்மி பண்ணிடும் பிளட் சுகர் இருந்தா அந்த சுகர் லெவலை கம்மி பண்ணிடும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பசினால நிறைய சாப்பிட்டுட்டு எடை ஜாஸ்தி ஆயிடும் அந்த மாதிரி எடை குறைப்புக்கு கூட நீங்க வந்து வெண்டைக்காவை ரெகுலரா சாப்பிடலாம் வெண்டைக்காய் வந்து எடுத்துட்டீங்கன்னா கல்லீரல் அப்புறம் சிறுநீரகம் ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் எதுவுமே வராமல் இருக்கும் வெண்டைக்காயில் நிறைய சக்திகள் இருக்கு இப்போ இந்த வெண்டைக்காயை நம்ம வந்து பொரியலாக வேக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவு ஜாஸ்தி ஆயிரும் ஆனால் நீங்கள் அந்த அது அதில் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது நம்ம நிறைய ஃப்ரை பண்ணாமல் அதை லைட்டாக இது பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெண்டைக்காயை வந்து நீங்க தண்ணியில கட் பண்ணி போட்டு ஊற வச்சும் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா வெண்டைக்காயை வந்துட்டு கட் பண்ணி தண்ணியில கொதிக்க வச்சு அந்த தண்ணியை 48 நாள் ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கை கால் மூட்டு வலி எல்லாம் இல்லாம போயிடும் ஃப்ரெண்ட் நீங்க இதை செஞ்சு பாருங்க நம்ம வந்து இப்போ எப்படி அந்த சூப் ரெடி பண்றது வெண்டைக்காய் ஜூஸ் ரெடி பண்றதுங்கிறத பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன் அதில் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் வெண்டைக்காயை பார்த்தீங்கன்னா அதை தலை பகுதியும் இந்த கீழையும் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி ஒரு ரெண்டு வெண்டைக்காய் தான் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வெண்டைக்காயும் நம்ம அதில் போட்டு கொதிக்க வச்சிடலாம் இப்போ நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன் இந்த 1/2 டம்ளர் தண்ணியும் எப்படி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் ஆகணும் 1/2 டம்ளர் ஆகலாம் அளவுக்கு கொதிக்க விட்டு ஆற வச்சு அந்த தண்ணியை நம்ம ரெகுலராக ஒரு 48 நாள் எடுத்துகிட்டு வந்தோன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட மூட்டு வெளியாக இருந்தாலும் சரியாகும் இது ஆல்ரெடி நான் ஒரு சொல்லி செஞ்சு அவங்களுக்கு ரெடி ஆயிருக்கு அதனால் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் மூட்டு வலிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடும் வெண்டைக்காயோட சத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வலுவலுப்பு தான் அதில் வந்து ஆன்டி ஆக்சிட்கள் வைட்டமின் சி பெக்டின் அப்புறம் இந்த மாதிரி நிறைய அனைத்து நம்ம உடலில் இருக்கிற எத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு தீர்வும் கொடுக்கக்கூடியது மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க வெண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா மூளைக்கு நல்லது மூளை வந்து எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஞாபக சக்திக்கு கல்லீரல் அப்புறம் மாரடைப்பு வராமல் இருக்கும் நீங்கள் ரெகுலராக வெண்டைக்காய் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருந்து இதில் இதுதான் உணவே மருந்துங்கிறது நம்ம வந்து இப்போ மருந்தே உணவுங்கிற காலத்தில் இருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றி உணவே மருந்துங்கிற மாதிரி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வர வர உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் பாருங்கள் கொதிக்குது இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் போட்டிருக்கேன் அது வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அண்ணன் இறக்கி வச்சுட்டு எல்லோரும் அது எப்படி குடிக்கிறது லைட்டாக வேணால் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இன்னொன்று ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிட் இப்போ மழையெல்லாம் வந்துட்டுருக்கு வெளியெல்லாம் போயிட்டு இருப்பீங்க சளி இது இருமல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அது வந்து உங்களுக்கு உடனே ரிலீவ் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வெண்டைக்காயில் நிறையா பயன்கள் இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் நைட்டு ஊற வச்சுருங்க வெண்டைக்காயை காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணி அது ரொம்ப வலுவலுப்பாக இருக்கும் அந்த தண்ணியை சாப்பிட்றதுக்கு அதை எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சப்போஸ் என்னால் அந்த டைமெல்லாம் சாப்பிட முடியாதுங்கிறவங்க
ஏதாவது ஒரு டைமாவது இதை ரெகுலராக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு மூட்டு பிரச்சனையெல்லாம் இல்லாமல் போயிடும். நான் இதில் வந்து கொஞ்சம் இருமல் இருக்கனால கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ண போகிறேன். அது ஒரு சிட்டிகை உப்பு. நம்முடைய சுவையான வெண்டைக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன், மிளகுத்தூள் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியேவும் குடிக்கலாம். இது ஒரு 48 நாள் நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா நமக்கு வந்து மூட்டு வலி பிரச்சனை, உடம்பு வலி பிரச்சனை இதெல்லாம் வரும். மெயினாக எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக எடை குறையும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை, சி யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.